அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துல்லா, நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேன். இது உம்ரா வீடியோ Part-3. இப்போ நம்ம மக்காலேருந்து மதீனாவுக்கு போய்கிட்டு இருக்கோம். மக்காலேருந்து மார்னிங் 9:00 கிளம்பியாச்சு. ஆஃப்டர்நூன் 2-3 o'clockலாம் மதீனா ரீச் ஆயாச்சு. மதீனாவில் அன்றைக்கி ஃபுல்லுமே ஜியாரா பண்ணிவிட்டு நைட்டு தான் நம்ம ரூமுக்கு போனோம். அந்த ஜியாரா வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்காலேருந்து மதீனாவுக்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தப்போ கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். நபி அவர்களை வரவேற்கிறதுக்காக மதீனாவாசிகளை பேரிச்சம்பழத்தின் மீது ஏறி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. நபி வந்ததுக்கு அப்புறமா தலால் பத்ரு அலைனா என்ற நாத்து ஓதி அவங்கள வரவேற்றாங்க. மதீனாவாசிகள் அன்சாரி சஹாபாக்கள், அவங்க வந்து உதவி செய்கிறவங்க. மக்காவாசிகள் மஹாதீர்களை ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க. மதீனாவாசிகள் அவங்கள்ட்ட இருந்த எல்லா பொருள்கள்லேயுமே சரி பாகமாக மக்காவாசிகளுக்கு கொடுத்தாங்க. வீடு இருந்தால் 2 வீடு இருந்தால் 1 வீடு, 2 வாகனம் இருந்தால் 1 வாகனம், 2 ஒட்டகம் இருந்தால் 1 ஒட்டகம், அந்த அளவுக்கு அவங்க வந்து மக்காவாசிகளுக்கு கொடுத்தாங்க. இந்த பள்ளிவாசல் வந்து நபி அவர்கள் கரங்களால் சஹாபாக்கள் உதவியோட பேரிச்சம்மரத்தை கொண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல். யார் இந்த பள்ளிவாசலில் ஒழு செஞ்சுட்டு உம்ராவோட நியத்தில் 2 ரக்காத் நஃபீல் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ரா கிடைக்கும் அப்படின்னு நபி அவர்கள் வந்து ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் எல்லா வாரங்கள்லேயும் சனிக்கிழமையில் இந்த பள்ளிவாசலில் தொழுவாங்க. இந்த பள்ளிவாசலுக்கு அப்புறமா தான் மஸ்ஜிதில் நவபி பள்ளிலாம் கட்டப்பட்டிருக்கு. அல்ஹம்துல்லா, நம்மளும் தொழுதுட்டு கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மஸ்ஜிதில் கிப்லத்தின் 2 கிப்லா உள்ள பள்ளிவாசல். ஒரே மஸ்ஜிது 2 கிப்லா நோக்கி தொழுகிற பாக்கியம் இந்த பள்ளிவாசலுக்கு இருக்குது. நபிகள் நாயகம தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா நோக்கி தொழுகுமாறு அல்லாஹு சொன்னான். அதன்படி தொழுதுகிட்டு இருந்தாங்க. நபியோட ஆசை மக்கா காபாவை நோக்கி தான் தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நபி தொழுதுகிட்டு இருந்தப்போ ஆயத் இறங்குச்சு. நபியே, உம்முடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்புவீராக அப்படின்னு சொல்லிட்டு ஆயத் இறங்குச்சு. இந்த ஆயத் வந்ததுக்கு அப்புறமா நபி வந்து தொழுதுகிட்டே இருக்கிறப்ப திரும்பிட்டாங்க. சஹாபாக்களும் அவங்கள சுத்தி திரும்பிட்டாங்க. அதான் இந்த பள்ளியோட சிறப்பு. மஸ்ஜிதுல் அக்ஸா நோக்கி நம்ம இப்ப தொழக்கூடாது. இந்த பள்ளியில மஸ்ஜிதுல் காபாவை நோக்கி தான் தொழணும். மஸ்ஜிதுல் கிப்லத்தின் பள்ளியோட சிறப்பு இது. அல்ஹம்துல்லா, நம்மளும் இந்த பள்ளியை பார்த்துட்டு தொழுதாச்சு. அல்லாஹ் எல்லாருக்குமே மதீனாலையும் எல்லா இடங்களையுமே ஜியாரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தரணும்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்குறேன். அங்கேருந்து கிளம்பி நம்மளை பேரிச்சம் மர தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அங்கே பேரிச்சம் பழங்கள், அது சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே இருந்துச்சு. ஆனால் நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால, கிட்டத்தட்ட மஹரீபு கிட்ட தான் நம்ம அந்த இடத்துக்கு போனதுனால வெளியில் அவ்வளோக்கா வெளிச்சம் இல்லை. இது வந்து தோட்டத்துக்கு நடுவுலையே இந்த கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க, ஃபேக்ட்ரி மாதிரி. இதில் எல்லா வகையான பேரிச்சம் பழங்களுமே இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது உஹது போர். நபி அவர்களை கலந்து கொண்ட மிகவும் பெரிய, மிகவும் முக்கியமான போர் நடந்த இடம் தான். இந்த போரோட ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடச்சிது. நபியோட கட்டளைக்கு சிறிது மாற்றம் செய்ததன் காரணமாக கடைசியில் தோல்வி கிடச்சிருச்சு. நபி அவர்கள் ஜபில் ருமாத் என்ற மலையின் மீது ஒரு சில சஹாபாக்களை நிற்க சொன்னாங்க. நான் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீங்கள் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போர் முடியவே இல்லை. ஆனால் போர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு அந்த சஹாபா
கம்பாக்கள், போரில் கிடைக்கிற ஆயுதங்கள் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க மலையிலேருந்து. இதை பார்த்த காஃபிர்கள் மலையின் மீது ஏறி அந்த சஹாபாக்கள் எல்லாத்தையுமே தாக்கிட்டாங்க. இந்த போரில் 70 சஹாபாக்கள் வந்து ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த போரில் நபி அவர்களோட சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அவர்களும் ரொம்ப கொடூரமான முறையில் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹிம்தா என்ற பெண்மணி ஹம்சா ரலியல்லாஹு தாலா அவர்களை 80 மேற்பட்ட இடங்களில் காயங்களை ஏற்படுத்தி அவங்களோட ஈரக்குலைய நெஞ்ச பிளந்து ஈரக்குலைய கடிச்சு துப்புற அளவுக்கு வெறியாக இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த போரில் நடந்துச்சு. எல்லா சஹாபாக்களும் இந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்கன்ட்டு ஒரு பொய்யான தகவல் பரவி இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட சஹாபி தனக்கு பிள்ளை பிறந்ததும் காஃபிர்களை வெட்டி வீழ்த்துட்டு நபி அவர்களை கண்களால் பார்த்த அப்புறமா தான் அமைதியானாங்க. இங்கே உள்ள உஹது மஸ்ஜிதில் தொழுதுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இது வந்து மறுநாள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜன்னத்துல் பக்கி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, யார் ஒருவர் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்படுறாங்களோ அவங்க என்னோட கியாமத்து நாளில் எழுப்பப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே பெரிய பெரிய சஹாபாக்கள், நபி அவர்களோட மனைவிமார்கள், அவங்களோட ஆண்மக்கள், பெண்மக்கள் எல்லாருமே வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 சஹாபாக்கள் வந்து அடக்கப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய கபருஸ்தான் இது. இங்கே ஃபஜருக்கு அப்புறமாவும் அசருக்கு அப்புறமாவும் 1 மணி நேரம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆண்கள் மட்டும் உள்ளே போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு சலாம் சொல்லலாம். இப்பையும் இங்கே மௌத்தாவுறவங்கள எல்லா வக்கத்துக்கு அப்புறமாவும் இந்த பக்கியில் தான் அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மஸ்ஜிதுல் நவபியோட பள்ளிவாசல். இது ரொம்பவுமே பெரிய பள்ளிவாசல், ரொம்பவுமே அழகாக இருக்கும். வெளிப்புற தோற்றம் இது, இது உள்புற தோற்றம். நீங்களும் மஸ்ஜிதுல் நவபி பள்ளிவாசலை பாருங்கள். மஸ்ஜிதுல் நவபி பள்ளிவாசலில் ரவுலா ஷெரீஃப் இருக்குது. இது சொர்க்கத்தின் பூங்கான்னு சொல்லுவாங்க. மக்கால இருக்கிறப்பயே நம்ம இந்த இடத்துல தொழுகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும். ஆண்கள் தொழுகிற நேரத்தில் பெண்கள் போக முடியாது, தனித்தனியாக தான் தொழுதுக்கணும். அவங்க கொடுத்துருக்குற நேரத்துலேயே நம்ம போனாக்க நம்மளை செக் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அங்கே 2 ரக்அத் நஃபீல் தொழுதுட்டு துவா கேட்டுட்டு ஆண்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு வெளியில் வருவாங்க. பெண்கள் அவங்க தொழுகிற இடத்துலையே உட்காந்து நபிகள் அவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு வெளியில் வருவாங்க. அல்ஹம்துல்லா, ரவுலா ஷெரீஃபில் தொழுதுட்டு வெளியில் வந்தாச்சு. அந்த வெளி இடம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்னோட வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் வந்து ஸ்வர்க்கத்தின் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாளை மறுமையில் ஸ்வர்க்கத்தின் இடமாக இது இருக்குண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே சொர்க்கத்தோட இடம்னு இந்த இடத்தை தான் அல்லாஹு சொல்லியிருக்கான். நபியோட வாழ்க்கையிலேயே நல்ல உயர்தரமான இடம் இது. எல்லாருக்கும் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணுன்ட்டு அல்லாட்ட நான் துவா கேட்டுக்கிறேன். இது ரவுலா ஷெரீஃபோட இன்சைட் வந்து எடுத்தது. அதிகமாக ரஷ் இருந்ததுனால எடுக்க முடியல. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு பேக் சைடு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அடக்கஸ்தலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக வந்து தெரியல. இது வந்து மஸ்ஜிதுல் நவபியில் வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு வெளியில் வந்தப்போ எடுத்தது. இதோடு இந்த விலாக் முடியுது. Part-4 விலாக் நம்ம சேனலில் சீக்கிரமே அப்லோட் ஆகும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.